விஜயகாந்துடைய உண்மையான பெயர் சொல்லி கூப்பிடுறது அவங்க ஒன்றுதான். விஜயகாந்துடைய உண்மையான பெயர் வந்து எம்ஜிஆர் மனசில் வச்சுட்டு கேப்டனுக்கு கதை பண்ணுங்க அப்படிம்பார், அந்த பேட்டர்ல இருக்கணும் அப்படிம்பார். அதனால அவர் வந்து ராவத்தர் தான் அதுக்கு எல்லாமே, இவரை கதை கேட்கறது இது கேட்கறது எல்லாமே. ராதிகா அவர்கள் அவங்களுக்கும் அவங்க வந்து அவங்களும் விஜயகாந்தும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நட்பு இருந்தது. நடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவானது. அது ஒரு கல்யாணம் வரைக்கும் போனதுங்கிறது வேற விஷயம். பிரேமலதாவுடைய போட்டோவை ராதிகா சாயலில் எடுத்து கொண்டாந்து காட்டுறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த கல்யாணத்தில் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் அதுக்கு வந்து தலைமை. அந்த நேரத்தில் ராதிகா கட்சியில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அவர் என்னை ஏமாத்திட்டார், இனிமே ராவத்தரங்கிற வார்த்தை யாருமே வீட்டில் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதில் என்னென்னா, பிரேமலதாவை கல்யாணம் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதே ராவத்தர். அவருக்கே அவங்க வச்சாங்க அந்த வேட்டு. ராவத்தர் இனிமே வேண்டாம், ராவத் நானே கதை கேட்குறேன், அவன் கதை கதை கேட்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கதை கேட்க ஆரம்பிக்கிறது அவருடைய மச்சானை வச்சுக்கிட்டாங்க. ராவத்தார் கண்டிபிடிச்சு விஜயகாந்துக்கு மனைவியாக அவாய்ச்சாங்க. அந்த அவங்க நட்பையே உடைச்சிட்டாங்க. அதனால் விஜயகாந்துக்கு தான் பெரிய லாஸ் லாஸ். ஏன்னா ராவத்தர் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தா அவர் அரசியலும் இருந்தார், ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும். ஆதரணியர்களுக்கு வணக்கம், இது உங்கள் புதிய ஷோ. பொதுவாகவே நீங்கள் சினிமாவில் கமர்ஷியல் பார்த்துருப்பீங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் நம்ம சேனலில் கமர்ஷியல் பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க முதல் கெஸ்ட் கலை மாமணி தவிதா ஜோசப் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயகாந்த் பற்றி பேசலாமா என்ன? ஆ, பேசலாம் சார். அவர் உடல்நிலை சரியாமல் இருக்கார். அவர் உடல்நிலை சீராகி வரணும்னா எல்லோருடைய பிரார்த்தனையும் கூட. அவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு. அவருடைய ஒரு காதலில், ரெண்டு மூணு காதல் இருக்குது. அவருடைய படிக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு காதல் இருந்தது. அது ஒரு பெரிய போராட்டம்லாம், ஒரு கல்லூரியிலலாம் போராட்டம் பண்ணி ஒரு பெரிய இது பண்ணார் மதுரையில். அவர் அவருடைய சினிமாவுக்கு வந்த பிறகு ஒரு காதல் நடந்தது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச காதல் தான். அது யார் அப்படின்னா, நம்ம சின்னத்திரையின் புரட்சி தலைவி செல்வி அரசி ராதிகா அவர்கள். அவங்களுக்கும் அவங்க வந்து அவங்களும் விஜயகாந்தும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நட்பு இருந்தது. நடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவானது. அது ஒரு கல்யாணம் வரைக்கும் போனதுங்கிறது வேற விஷயம். இதில் என்னென்னா, விஜயகாந்துக்கு அவங்க வந்து மோல்டு பண்ணாங்க நிறைய. அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். இந்த ஹேர் ஸ்டைல் சரியாக இருக்காது, ஷர்ட்லாம் சரியாக போட மாட்டார், ஏதோ ஒரு கலரில் போட்டுட்டு வருவார். அவங்க தான் வந்து அவருடைய தலையுடைய முடிய ஹேர் மாற்றினாங்க, காஸ்ட்யூம் டிசைனிங் மாற்றினாங்க, ஸ்டைலிஷாக நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நிற்கணும் அப்படிங்கிறலாம் நிறைய அவங்களுக்கு அவருக்கு வந்து நிறைய பாடம் எடுத்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதன்படி அவர் கொஞ்சம் மாறினார். இப்போ மாற்றத்தின் மூலமாக அதன் மூலமாக அவங்க கூட சேர்ந்து நடித்த படம் பெரும்பாலுமே வந்து சூப்பர் ஹிட் ஆனது. அந்த ஜோடிக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பும் இருந்தது. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலும் இருந்தது. இவங்களுக்குள்ள அந்த இவங்க வாழ்க்கை துணைவியாக வந்தால் நல்லாயிருக்கும்னு அவரும் விரும்பினார், இவங்களும் விரும்பினாங்க. அவர் நல்ல ஒரு மனிதனாக இருக்கார், அவரும் வந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும்னு அவங்கள விரும்பினாங்க. ஆனால் கடவுள் வேறு மாதிரி நினைப்பார் இல்லையா. என்னென்னா, விஜயகாந்துடைய அக்கா வந்து விஜயலட்சுமி, டாக்டர் விஜயலட்சுமி. அவங்க மேலே வந்து அவருக்கு வந்து ரொம்ப மரியாதை. விஜயகாந்துடைய தாயார் இறந்த பிறகு அவங்க அக்கா தான் இவரை பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூலில் போகிறது வர்றது, இவர்களுக்கு சாப்பாடு இப்படி இப்போ எல்லாமே பார்த்துக்கோங்க. அதனால் அக்கா மேலே பயங்கர மரியாதை இருக்கும். அது மட்டும் இல்லை, விஜயகாந்துடைய உண்மையான பெயர் சொல்லி கூப்பிட்றது அவங்க ஒன்று தான். விஜயகாந்துடைய உண்மையான பெயர் வந்து நாராயணசாமி நாயுடு. அது அவங்க தாத்தாவுடைய பெயர். அதுதான் அவருக்கு வீட்டில் வச்சாங்க. அந்த பெயர் சொல்லி யாரும் கூப்பிடக்கூடாதுங்கிறனால விஜயராஜ் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவுக்கு வந்த பிறகு அவருக்கு விஜயகாந்த்னு மாறினார். அதனால் அவங்க மட்டும்தான் டே நாராயணான்னு கூப்பிடுவாங்க விஜயகாந்தை. வேறு யாருமே அவர் வந்து அந்த பெயர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அந்த அவங்கெல்லாம் வேண்டாம், நடிகையெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஒரு குடும்ப பொண்ணாக நம்ம சமூகத்துலேருந்து ஒரு பொண்ணாக பாரு அப்படின்ட்டாங்க. இவருக்கு வந்து அக்காவுடைய சொல்ல தட்டவும் முடியல, இவங்களை தவிர்க்கவும் முடியல. இதை என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே அவங்க ராவத்தரை கூப்பிட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நம்ம சமூகத்திலே ஒரு நல்ல பொண்ணாக நீ பார்த்துடுவாடா அப்படின்னு அவர் அனுப்பிட்டாங்க ராவத்தர். அவர் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இடமா பார்க்குறது, அப்புறம் வந்து கொண்டு அந்த ஃபோட்டோ கொடுப்பார் அப்படிம்பார். எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் அவரை வந்து சம்மதிக்கவே இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கும் ஒரு இப்படியே போயிட்டுருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் அப்போது வந்து வேலூர் பக்கத்தில் ஆம்பூரில் ஒரு சுகர் மில் இருக்குது,
அந்த மேனேஜருடைய பொண்ணு ஒன்று நல்லா இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், அது அவங்க சமூகத்து பொண்ணு தான் அப்படின்னாங்க. சரின்னு ராவத் இறங்கி வர்றாரு, வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது லேசாக அவங்க வந்து கொஞ்சம் ராதிகா சாயலில் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேக்கப் டெஸ்ட்டு அதெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி ராதிகா மாதிரி சாயலில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து விஜயகாந்த்கிட்ட காட்டுறாங்க. பிரேமலதாவுடைய ஃபோட்டோவை ராதிகா சாயலில் எடுத்து கொண்டாந்து காட்டுறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். ராதிகா சாயலில் பிரேமலதாவை செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ணி அது பிறக்கும், அதுக்கு பிறகு தான் கல்யாணத்துக்கான வேலைகள் நடந்தது. அந்த கல்யாணம் வந்து மதுரையில் நடந்தது. அது மிகப்பெரிய கலாட்டாவாக நடந்த கல்யாணம். அது ஒரு ஒரு ட்ரெயினே புக் பண்ணி இங்கேருந்து பத்திரிகையாளர்களை உட்பட எல்லோரும் கூட்டிகிட்டு போனார். அந்த கல்யாணத்தில் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் அதுக்கு வந்து தலைமை. அந்த நேரத்தில் ராதிகாவில் கட்சியில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அவர் என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு அவங்க நிறைய பேசினதாகவும், ஒரு பெரிய தயாரிப்பாளர் அதெல்லாம் உடுங்க தலைவரை அந்த மாதிரி சொல்கிறது சொல்லிட்டோம், நீங்கள் போய் முதல்ல அந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு அனுப்பி வச்சதாகவும் ஒரு பெரிய தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னார் அந்த விஷயத்த. அதனால் இதில் என்னென்னா, ராதிகா கல்யாணம் அதுக்கு பிறகு தான் அவங்க கோபப்பட்டு உடனே அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. இவர் மேலே இருந்த கோபத்தில் தான் உடனே அவர் ஒரு வெள்ளைக்காரர் கல்யாணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது இவர் மேலே இருந்த கோபம், அது அந்த கோபம் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்குது என்னான்னு தெரியல, எனக்கு இருந்தது நினைக்கிறேன். நான் பல தடவை பார்க்கும்போது என்ன கேப்டன் உங்கள் முடி இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ராதிகா தான் வந்து முடியை அப்படி சுருண்ட சுருடையாக வரணும் அப்படின்னு என்னென்னமோ போட்டு வச்சிடும், அதில் தான் என் முடி இப்படிலாம் இதாகிடுச்சு அப்படிம்பார். இதில் என்னென்னா, போனார் அவர் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் நடந்த பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த பிறகு ராவத்தர் தான் விஜயகாந்துக்கு எல்லாமே. அவருடைய ஆரம்பத்துலேருந்து அவர் வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உதவியவர் ராவத்தர் தான். யாராவது அவர்கிட்ட வந்து சினிமா வாய்ப்பு கேட்டு கதை சொல்ல வந்தாங்கன்னா, எம்ஜிஆரை மனசில் வச்சுட்டு கேப்டனுக்கு கதை பண்ணுங்க அப்படிம்பார், அந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படிம்பார். அதனால் அவர் வந்து ராவத்தர் தான் அதுக்கு எல்லாமே, இவருடைய கதை கேட்குறது இது கேட்குறது எல்லாமே. ஏன்னா எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அந்தளவுக்கு ஸ்டோரி நாலேஜு அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். நிறைய படம் பார்ப்பார். இந்த ஃபைட்டு பற்றி மட்டும் நல்லா தெரியும் அவருக்கு. அதை மியூசிக் சென்ஸுங்கிறதும் ரொம்ப கம்மி தான். அதை ராவத்தருக்கு நல்லா தெரியும், இந்த கதை நாலேஜ் எல்லாம் இருக்கிற. அதனால தான் அவர் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு மாணவர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணது அவர் தான், ராவத்தர் தான். அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு இங்கே. இதில் இந்த ராவத்தர் வந்து அவருடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு இருந்தார். எல்லாமே ராவத்தர் தான் பார்த்துட்டு வரும், டேட்ஸ், அவருடைய கதை கிதை. இவங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ராவத்தருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வெடி வச்சு தகர்த்துட்டாங்க. இனிமே ராவத்தரங்கிற வார்த்தை யாருமே வீட்டில் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதில் என்னன்னா, பிரேமலதாவை கல்யாணம் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதே ராவத்தர். அவருக்கே அவங்க வச்சாங்க அந்த வேட்டு. ஓகே சார், இது இதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னா, சொத்தை வந்து வேற ஒரு ப்ரொடியூசர், நான் சொன்னால ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருக்கும் ராவத்தருக்கும் ஒரு சின்ன இது. அதாவது தெருப்பாடகன் ஒரு படம், அந்த படம் வந்து அதுக்கு முதல்ல வந்து தெருப்பாடகன் வச்சாங்க. தெருப்பாடகன்னெல்லாம் சென்டிமெண்டாக நல்லா இல்லை, அது தெருவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணதுனால வேற ஒரு புது பாடகன்னு வச்சாங்க. அந்த தயாரிப்பாளருக்கும் இவங்களுக்கும் ஒரு, அவர் அந்த தயாரிப்பாளர் சரியாக பணம் தரல, அதனால் ராவத்தர் அப்பப்போ குடைச்சல் கொடுப்பார், அவர் தான் மேனேஜரு, குடைச்சல் கொடுப்பார். அதனால் இவ்வளோ அவருக்குள்ளேருந்து அந்த கோபத்தை ஒரு நாள் வெளிப்படுத்தணும்னு அவர் என்ன பண்ணார்னா, விஜயகாந்துடைய மனைவி குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பெரிய பூங்கொத்து கொடுத்து, அம்மா குழந்தை பிறந்தாச்சு, இனிமேல் சொத்து வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும், வேறு யாராவது ஆட்டையை போட்டு போகிறாங்க, இனிமேல் நீயே கணக்கு வழக்கு பாரு, நீயே டேட்டு பாரு, நீயே மேனேஜராக இருந்து அப்போ தான் உனக்கு சொத்து தங்கும், இல்லாட்டி காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு வெடி வச்சார். அந்த அம்மா வந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்னபடியே வந்து ராவத்தர் இனிமேல் வேண்டாம், ராவத் நானே கதை கேட்குறேன், அவன் கதை கதை கேட்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கதை கேட்க ஆரம்பிக்கிறது அவருடைய மச்சானை வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு வந்து கதை நாலேஜெல்லாம் இருக்குங்கிறது தெரியாது. அவருடைய வெற்றிக்கு பெரும் பங்காக இருந்த ராவத்தரை அவங்க வந்து பிரிஞ்சது, அதனால தான் பிரிஞ்சாங்க. அதோடு வந்து இவங்க ராவத்தருக்கு விஜயகாந்துக்கான வெற்றியும் அங்கேயே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அந்த கட்சி அவங்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன, நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரி, என் குடும்பத்திலேருந்து யாருமே இந்த கட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தான் சொன்னார் விஜயகாந்த் அந்த இதில், இந்த மாநாட்டில். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேறொருத்தர் மூலமாக, அனகபுத்தூர் முருகேசன் நபர் அவர் மூலமாக, இவங்க போஸ்டரில் இவங்க படம் வச்சு இது வச்சு, அண்ணி தான் பொதுச் செயலாளர், அண்ணி தான்
பொருளாளர் அப்படி இப்படின்னு அவங்க கொண்டு வந்து அங்கே நிற்பாட்டிட்டாங்க. அப்புறம் கட்சி உள்வாடகை விட்டு காணாமல் போனது அதனால தான், அது வேற கதை. என்னன்னா ராவத்தாரால் உருவாக்க ராவத்தார கண்டுபிடிச்சு விஜயகாந்துக்கு மனைவியாக அவாய்ச்சாங்க, அந்த அவங்க நட்பையே உடைச்சிட்டாங்க. அதனால் விஜயகாந்துக்கு தான் பெரிய லாஸ். ஏன்னா ராவத்தர் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தா, அவர் அரசியலும் இருந்தார், ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும்.